ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்காரு. ஒவ்வொரு கஷ்டமாக அவர் கடந்து வந்து இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஆனால் இவர் இருக்கிற அந்த நிலைமையை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பொறாமைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய வளர்ச்சி மற்றவங்கள ரொம்ப பொறாமைப்பட வச்சிடுச்சு. இதனால் என்னாச்சு அப்படின்னா, இவ்வளோ நாள் நல்லா பேசிக்கிட்டு இருந்த பல பேர் இப்போ சரியாக பேசுறது கிடையாது, இவர்கிட்ட சரியாக பழகிறத கூட கிடையாது. இதனால் இவர் ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாயிட்டார். அவங்க பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, இவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ண பார்க்குறாங்க. பலவிதமான இன்னல்கள் மற்ற மனிதர்களால் இவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருமே இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருக்காங்க. அவங்கள எதிர்த்து இவரால் சண்டை போடக்கூட முடியலை. ஆனால் இவர் வளர்ந்து வந்த தூரம் கொஞ்சம்தான். இந்த கொஞ்சம் வளர்ச்சிக்கே மற்றவங்க இவரை இப்படி பார்க்கறது அவருக்கு ரொம்ப மன கஷ்டமாக போயிடுச்சு. இதை நினச்சி தினம் தினம் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்துக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சமயம் அவருடைய ஊருக்கு ஒரு ஜென் குரு ஒருத்தர் வராரு. அந்த குருவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே போகிறாங்க. இவருமே ஒரு சாயங்கால நேரமாக அந்த குருவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவர் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து பலவிதமான கஷ்டங்களை கடந்து தான் வந்திருக்கேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு படியாக தாண்டி இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன். அதுவும் நான் வளர்ந்து வந்தது கொஞ்சமாக தான் இருக்குது. இன்னும் என்னுடைய வளர்ச்சி நிறைய இருக்குது. ஆனால் இந்த சின்ன வளர்ச்சியவை என்னுடைய சொந்தக்காரங்களாகட்டும் இல்லை என்னுடைய நெருக்கமான உறவினர்களாகட்டும் இவங்களால் அதை பொறுத்துக்கவே முடியலை. எல்லாருமே ரொம்ப பொறாமப்படுறாங்க. எல்லாரும் என்கிட்ட பேசுகிற விதமே மாறிடுச்சு. எல்லாரும் என்னை ரொம்ப தள்ளி வச்சு ஒரு ஓரமாக ஒதுக்க பார்க்குறாங்க. இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுனே தெரியலங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசங்கடத்தோடு இந்த மனிதர் அந்த குருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். உன் வீட்டில் மட்டும் கிடையாது, நீ வேலை செய்கிற இடமாகட்டும் இல்லை பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, எல்லா இடத்துலையுமே பல மனிதர்கள் கண்டிப்பாக உன் மேலே அந்த பொறாமை அப்படிங்கிற விஷயத்த பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு இதிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சென் குரு ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு சமயம் ஒரு காட்டில் ஒரு பெரிய கழுகு ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த கழுகு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய இறக்கைகள் வச்சுருக்கோம், ரொம்ப உயரமாக பறக்கக்கூடிய ஒரு கழுகு. அதை பார்த்துட்டு பல மிருகங்கள் பல பறவைகள் அந்த கழுகை பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அது மாதிரியே மாறணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில பறவைகள் அந்த கழுகை பார்த்து ரொம்ப பொறாமையில் அந்த கழுகை கொத்த ஆரம்பிச்சிருச்சிங்க. அதில் முக்கியமான ஒரு பறவை இந்த காகங்கள் தான். இந்த காகங்கள் எப்போல்லாம் அந்த கழுகு வெளியில் வருதோ அந்த சமயம் வேக வேகமாக போயிட்டு அந்த கழுகை கொத்த ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. மற்ற பறவைகள்லாம் கழுகுக்கிட்ட, ஏன்ப்பா நீ தான் இவ்வளோ பெரிய உருவமாக இருக்க, பேசாமல் அந்த காகங்களை திரும்பி தாக்க வேண்டியது தானே, நீ நினச்சா ஒரே ஒரு டைம் அந்த காகங்களை மிரட்டினேன்னா அதுக்கப்புறம் அது உங்கள் பக்கம் கூட வராதுங்க. ஆனால் அதை விட்டுட்டு நீ ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகுக்கு நெருக்கமான பறவைகள்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க. அதுக்கு அந்த கழுகு என்ன சொல்லுதுன்னா, அட அதை விடுங்கப்பா, நம்மளுக்கு பல வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகங்களை எதுவுமே கண்டுக்காமல் ரொம்ப அமைதியாக அந்த கழுகு அதோடய வேலையில் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி இந்த கழுகு ரொம்ப அமைதியாக போகிறத அந்த காகங்கள் ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிடுச்சிங்க. முதல்லலாம் ஒரு சில காகங்கள் தான் அந்த கழுகை வந்து கொத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது நிறைய காகங்கள் ஒன்றா சேர்ந்து அந்த கழுகை வெளியவே வரவிட மாட்டேங்குதுங்க. ஒரு சமயம் இந்த கழுகு ஒரு சின்ன ஐடியா ஒன்று பண்ணுச்சு. எப்பவும் போல் அந்த கழுகு பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு காகம் இந்த கழுகு மேலே வந்து உட்காந்துக்கிடுச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் சும்மா வந்து கழுகு கொத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த சமயம் அந்த கழுகு மேலேயே உட்காந்துக்கிட்டு அந்த கழுகை தலை மேலே கொத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்குது அந்த கழுகு. அந்த காகத்தை திருப்பி தாக்கவும் கிடையாது, அந்த காகத்தை கீழே தள்ளி விடவும் கிடையாது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுகு உயரமாக பறக்க ஆரம்பிச்சிச்சு. கழுகுகள் ரொம்ப உயரமாக பறக்கும். எவ்வளோ உயரம்னு பார்த்தீங்கன்னா, மேலே போக போக நம்ம சுவாசிக்கிற அந்த காற்றோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும்.
அந்த காற்றோட அளவு குறையிற அந்த உயரத்து வரைக்குமே அந்த கழுகுகளால் பறக்க முடியும். ஆனால் காகங்களால் அவ்வளோ உயரத்துக்கு பறக்க முடியாது. இப்போ அந்த காகத்தை சுமந்துக்கிட்டே இந்த கழுகு ரொம்ப உயரத்துக்கு போகுது. அந்த உயரத்தில் நம்ம சுவாசிக்கிற காற்று குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இதனால் அந்த காகத்தினால் சுவாசிக்க முடியல, ஆனால் கழுகுனால் அந்த இடத்துல சுவாசிக்க முடியும். கழுகு எப்பவும் போல் அமைதியாக பறந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த காகம் கொஞ்ச நேரத்திலேயே சுயநினைவை இழந்து மேலேருந்து கீழே விழுந்துடுச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற காகங்கள் அந்த நாள்லேருந்து இந்த கழுகு கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே வச்சுக்கிறது கிடையாது. அந்த கழுகு எப்பவும் போல் அவருடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழ ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு இந்த ஜென் குரு அந்த மனிதர்கிட்ட, இங்கே பாருப்பா, இந்த கதையில் வர கழுகு மாதிரி தான் இருக்கணும். அதாவது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு பல பேர் பொறாமப்பட தான் செய்வாங்க, பல பேர் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான வேலைகளில் கூட ஈடுபடுவாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே நீ நின்று நின்று பதில் சொல்லிக்கிட்டோம், அது எல்லாத்தையுமே நீ வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டோ இருந்தீங்கன்னா அது தேவையில்லாமல் உனக்கு மன உளைச்சலை தான் உண்டு பண்ணோம். ஏன்னா மற்ற மனிதர்கள் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு விளக்குமே எதிர்பார்க்கறது கிடையாது. அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாத்தையுமே நீ தடுத்துக்கிட்டலாம் இருக்க முடியாது, அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணு, நீ எவ்வளோ உயரம் வளர முடியுமோ அந்த அளவுக்கு வளர ஆரம்பிச்சிடு, அவ்வளோ பெருசாக நீ வளர்ந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த பேச்சுகள் எதுவுமே வராது. யாரெல்லாம் உன்னை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே உன்னை ஒரு முன் உதாரணமாக எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க பசங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு மனிதர் இருந்தார், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய மனிதராக உருவாகியிருக்கார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களுக்கு கூட உங்கள் கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் எந்த விஷயத்தையும் காதில் வாங்காத, அவங்கக்கிட்ட சண்டைக்கெல்லாம் போகாத, அது தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்திடும். நீ பாட்டு நீ வேலையை பார்த்துக்கிட்டே இரு, எந்த அளவுக்கு உயரமாக வளர்றையோ அந்த உயரத்தை தொட்டுட்ட அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு இடைஞ்சலுமே உனக்கு இருக்காது, இந்த இறைச்சல்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி அனுப்பி விடுறாரு. அந்த மனிதருக்கு இப்போ ஒரு தெளிவு பிறந்துடுச்சு. அன்னையிலேருந்து யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பொறாமப்பட்டாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணாலும் சரி, அவர் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. அவர் எப்பவும் போல் அவருடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கார். நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா அந்த இறைச்சல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இதனால இவருடைய வாழ்க்கையுமே ரொம்ப அமைதியாக போக ஆரம்பிச்சிடுச்சு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படலாம். அந்த பொறாமின் வெளிப்பாடாக ஒவ்வொருத்தரும் உங்களை பலவிதமான சூழ்நிலைகளில் பலவிதமாக காயப்படுத்தவும் முயற்சி பண்ணலாம். ஆனால் நீங்கள் அது எதையுமே பொருட்படுத்தாமல் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வளர்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா மனிதர்களோட பேச்சுகளுமே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறமா அந்த இறைச்சல்கள் கண்டிப்பாக உங்களை ரீச் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அவங்கள வந்து அந்த பொறாமைப்படுற அந்த இடத்துலேருந்து உங்களை ஒரு முன்னுதாரணமாக எடுக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். அப்படி கொண்டு போனால் தான் உண்மையிலேயே நீங்கள் வளர்ந்ததாக அர்த்தம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.